ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜில்லு டிங்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவு அப்பம். இந்த கோதுமை மாவு அப்பமுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கப் கோதுமை மாவு வச்சுருக்கோம், அரை கப் நாட்டு சக்கரை வச்சுருக்கோம். நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணுறோம், இல்லை வெள்ளை யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வந்து துருவுனா வந்து தேங்காய் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 வாழைப்பழம். நாங்கள் செவ்வாழை எடுத்திருக்கோம், செவ்வாழத்துக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதனால் நாங்கள் செவ்வாழை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் வந்து 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 1 இல்லை 2 பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா, சால்ட் வந்து 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. எந்த ஒரு நம்ம ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் சால்ட் 1 பிஞ்ச் போட்டால் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். தண்ணி வந்து தேவையான அளவு. இப்போது இதுக்கு தேவையான மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நம்மளோட கோதுமை மாவு அப்பத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழைப்பழத்தை ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். உங்ககிட்ட வந்து மேஷ் பண்ணுறதுன்னா அதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மலாக 1 ஃபோக் ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பனானா வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.
எல்லாத்தையும் விட்டுருவாங்க.